பை செவன் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த பைவேலி தத்தம்ங்கிறது வட்டத்தோட தொடர்புடையது வட்டம்ங்கிறது பையோட தொடர்புடையது வரலாற்று ரீதியில் உலக அளவில் அதிகமாக ஆயுதங்கள் வந்து உருவாக்கப்பட்ட இடம்ங்கிறது அந்த கொங்கு பகுதி தான் ஆயுத தேசம் நாங்கள் பேர் வச்சதுக்கு காரணம் முதன் முதல்ல உலகத்தின் வலிமையான கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் இதுங்கிறதுனாலதான் நாங்கள் ஆயுத தேசம் அப்படின்னு பேர் வச்சோம் மனிதர்கள் மட்டும் இந்த குகையில் இருந்த காலகட்டத்தில் ஆயுதங்களையும் கருவிகளையும் பயன்படுத்த கத்துக்கல அப்படின்னா நம்ம காட்டுக்கு வந்திருக்க மாட்டோம் நிலத்தை உருவாக்கி இருக்க மாட்டோம் விவசாயம் வந்திருக்காது வந்து ஒன்று பிறந்தே இருக்காது இரும்பு காலத்தில் முதன் முதலாக கால் வைத்தவர்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு நம்ம நிரூபிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே சான்று வந்து இந்த ஆயுதங்கள் தான் இங்கேருந்து ஆய்வாளர்கள் வந்து இங்கிலாந்து நாடாளுமன்றத்துக்கு எழுதின கடிதங்கள்ல கூட இந்த காலத்திலேயே அவங்க எப்படி இந்த இரும்பு செஞ்சாங்கன்னு அவங்க ஆச்சரியப்பட்டு எழுதக்கூடிய நிறைய குறிப்புகள் இருக்கு கிமு ஆயிரத்தி முன்னூறாவது ஆண்டுல நம்மிடம் மிகப்பெரிய இரும்பு உருக்கு ஆலைகள் இருந்தன இரும்புனா என்னன்னு ஒருத்தவங்க காதுல கேட்கிறப்போ நமக்கு ஃபேக்டரி வச்சிருந்தோம் அலெக்சாண்டர் தி கிரேட்டுக்கு போரஸ்ங்கிற ஒரு அரசன் வந்து பரிசா கொடுத்தான் பதிமூணு கிலோ இரும்ப பரிசுன்னு மகிழ்ந்து வாங்கக்கூடிய நிலைமையில தான் அலெக்சாண்டர் தி கிரேட் இருந்தாரு பெரும்பாலான அந்த குறுநில மன்னர்கள் பெரும்பாலான கடையிலு வள்ளர்கள் பெரும்பாலான வேலியர்கள் வந்து கரெக்டாக கொங்கு பகுதியை சுற்றி தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க ஏன்னா கொங்கு பகுதியில் தான் ரொம்ப அதிகமாக இரும்பு கிடைத்தது ஓரி வந்து ஒரு அம்பை பூட்டி விட்டான்னா ஒரு யானையை தொலைச்சிட்டு வெளில வந்து அந்த அம்பு இன்னொரு புளியை தொலைச்சி ஒரு ஆன்மானை தொலைச்சி ஒரு பன்றியை தொலைச்சி அங்கேருந்து ஒரு உடுமை மேலே தச்சு கிடந்தது அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு அந்த காலத்துல இதெல்லாம் வந்து நம்ம கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாத ஒரு ஆயுதங்களா இருந்திருக்கு அந்த குசேரல் ரெண்டு பானை ஓடு அதில் ஒரு பானை ஓட்டில் கண்ணன் அப்படின்னும் இன்னொரு பானை ஓட்டில் சாத்தன் அப்படின்னும் தமிழில் எழுதப்பட்டிருந்து இரும்பு வேலை பார்ப்பதற்காக தமிழ்நாட்டில் இருந்து எகிப்துக்கு அழைத்து வரப்பட்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவு வந்தான் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தமிழ் உலா நிகழ்வில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் பயிற்று படைப்பக்கத்தினுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு மன்னர் மன்னன் அவர்கள் வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு தமிழ் உலா நிகழ்ச்சி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தொடர்ந்து தமிழ் சார்ந்த காலங்களை இயங்கிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நானவில் அறிஞராக இருக்கிற நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு புத்தகத்தை பற்றிய ஒரு விஷயத்தை நான் பார்க்க நேர்ந்தது ஆயுத தேசம் அப்படிங்கிறது ஆயுத தேசம் அப்படிங்கிற நூல் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க தமிழர்கள் பயன்படுத்தி ஆயுதங்களை ஒட்டிய கருவிகளை ஒட்டிய ஒரு நூலாக இருக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நானே வேலை அறிஞர் அப்படிங்கும்போது ரெண்டுத்துக்கும் நீங்கள் எப்படி பொருத்தி பார்த்தீங்க இந்த நூலை எழுத வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி தோன்றியது இல்லை இப்போ பொதுவாக வந்து நாங்கள் இதைத்தான் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது இல்லை ஒரு விஷயம் இருக்குன்னா அதை ஆய்வு பண்ண ஆரம்பிக்கும் அது கூட தொடர்புடைய மற்ற விஷயங்கள் மேலே கவனம் போகும் அதை யாருமே பதிவு பண்ணலை அப்படின்னா நம்ம கூடுதல் கவனம் எடுத்து அது என்னன்னு பார்ப்போம் நம்மளும் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு ஒரு அணுகுமுறையை பின்பற்றுவோம் அப்படி தான் வந்து எனக்கு ராக்கெட்டுங்கள் மேலே வந்து ஒரு பெரிய ஆர்வம் உண்டு ராக்கெட் எப்படி இயங்குது இந்த தொழில்நுட்பம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு அது எப்படின்னா நான் பள்ளியில் படிக்கிறப்போ அப்துல் அப்துல்கலாமுடைய அந்த புத்தகம் படிக்கிறப்போ அதில் ஒரு இடத்துல அப்துல் கலாம் குறிப்பிட்றாரு நான் நாசாவுக்கு போயிருந்தேன் அவங்க வரவேற்பு கூடத்தில் திப்பு சுல்தானுடைய ஸ்ரீரங்கம்பட்டினம் போரினுடைய ஒரு ஓவியம் இருந்தது அந்த ஓவியத்துல திப்பு சுல்தானுடைய ராக்கெட்டுகள் வந்து ஆங்கில கதி கதிகலங்க வச்சுட்டு இருந்தது அப்படின்னு அப்துல் கலாம் அவர்கள் அக்னிச்சரில் எழுதுறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிட்டு இப்போ எப்படி அது அப்படின்ட்டு அதை நான் பின்னாடி ஆய்வு பண்றப்பதான் எனக்கு விஷயம் தெரிய வருது நாசாவுக்கு முதன் முதல்ல ராக்கெட் எங்கே போச்சு அப்படின்னா திப்பு சுல்தான் கிட்டேருந்து கைப்பற்றின ராக்கெட்டுகள் தான் இங்கிலாந்துக்கு போய் இங்கிலாந்து கிட்டேருந்து நாசா போய் நாசாவிலேருந்து இப்போ உலகம் முழுக்க ராக்கெட் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு இல்லை அது எப்படி அந்த நாட்டை நீங்கள் இணைக்கிறீங்க திப்பு சுல்தான் கூட தான் அங்கே போச்சு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறேன் நான் சொல்லலை இது வந்து நாசாவே ஒத்துக்கிட்டது கரெக்டாக வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஆண்டில் இரண்டாம் ஸ்ரீரங்கப்பட்டினம் போரில் வந்து திப்பு சுல்தான் தோற்கடிக்கப்படுறாரு சரி தோற்கடிக்கப்பட்ட உடனே திப்பு சுல்தான் கிட்டேருந்து ஒரு நூறுக்கும் கிட்டக்க வந்து முழுமையான ராக்கெட்டுகளும் தொள்ளாயிரம் ராக்கெட்டுகளுக்கான உதிரி பாகங்களும் அது இல்லாமல் ஓரியண்டல்னு ஒரு நூலகம் வச்சுருந்தார் திப்பு சுல்தான்ட ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து டைரி போட்டு ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் அவருக்கு இருக்கு ஓகே சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க ராத்திரி தூங்குறப்ப ஒரு கனவு வந்துச்சுன்னா காலையில் ஏஞ்சி அதை டாக்குமெண்ட் பண்ணுறார் அவர் இப்படி அவர் சேகரித்த குறிப்புகள் எல்லாமே ஓரியண்டல் நூலகம்ங்கிற ஒரு நூலகமாக வைக்கப்பட்டிருந்தது அதில் அவர் எழுதின புத்தகங்கள் அப்போ வந்து அரபு நாடுகளில் இருந்த கணிதம் தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் தமிழ்நாட்டிலேருந்து அவர் ஆவணப்படுத்தின விஷயங்கள் எல்லாமே அங்கே தான் இருந்தது அந்த நூலகத்தில் அந்த எல்லா புத்தகத்தையுமே வந்து இங்கிலாந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்படி எடுத்துகிட்டு போனது எல்லாமே யார்கிட்ட கிட்டக்கு சர் சார் வில்லியம் காங்க்ரீவ் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர்கிட்ட போய் சேருது அந்த ஆய்வாளர் வந்து திப்பு சுல்தானுடைய ராக்கெட்டை இன்னும் மேம்படுத்தி ஒரு புது ராக்கெட்டை உருவாக்குறாரு ஓகே ஆயிரத்தி எட்நூத்தி நான்காவது ஆண்டில் இப்போ இவங்க இதெல்லாம் உருவாக்கி முடிச்சதுக்கு பின்னாடி அடால்ஃப் ஹிட்லர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ராக்கெட் தொழில்நுட்பம் பெரிய தொழில்நுட்பமாக வந்திருக்க வேண்டியது இதை பற்றி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு அடல்ஃபீட்ல வந்து வெங்களாருங்கிற ஒரு தலைமையில் வந்து ஒரு குழு அமைக்கிறாரு அந்த வெங்களார் வந்து அவர் பிரௌன் இன்னொருத்தர் வச்சு குழு அமைக்கிறாரு இப்படியே போயிட்டு உலக போர்ல இரண்டாம் உலக போர்ல வி ஒன் அப்படிங்கிற ராக்கெட்டை நான் பயன்படுத்துவேன்றது அடல்ஃபீட்ல வந்து எல்லாருக்கும் சொல்லி பயமுறுத்தின ஒரு விஷயம் என்னுடைய பெரிய ஆயுதம்ங்கிறது வி ஒன் வி ஒன் வச்சு தான் நான் எல்லாரையும் பயமுறுத்த போறேன் அதான் என்னோட நாகாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா வி ஒன் வந்து அந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கல இப்போ இந்த வி ஒனுக்காக அவர் உருவாக்குன குழு இருக்குது இல்லைங்களா அதில் வந்து வெர்னர் வான்புரனுங்கிறவர் தான் வந்து தலைமை தாங்கினார் ஹிட்லர் விழுந்ததுக்கு அப்புறமா இந்த வெர்னர் வான்புரனையும் அவருடைய சில கூட்டாளிகளையும் அமெரிக்காவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க மற்ற அறிவியல் அறிஞர்களை வந்து ரஷ்யாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க ரெண்டு தரப்புலையுமே வந்து ராக்கெட் தொழில்நுட்பத்தினுடைய ஆய்வுகள் வந்து இவங்களை வச்சு தான் தொடங்குச்சு இங்க எல்லாமே சொல்றது என்னன்னா இந்த ராக்கெட்னுடைய மரபு இருக்குல்ல எங்க வருதுன்னா எல்லாருமே வந்து வில்லியம் காங்கிரீவ் கிட்ட வந்து நின்றாங்க வில்லியம் காங்கிரீவுக்கு எங்க இந்த ராக்கெட் கிடைச்சது அப்படின்னு பார்த்தா திப்பு சுல்தான் சுல்தான் தான் கிடைச்சிருக்கு இது வரைக்கும் வந்து உலகம் ஏற்றுக்கொண்ட வரலாறு நம்ம வந்து புதுசா சொல்லல உலகம் ஏற்றுக்கிட்டு அதனுடைய ஒரு அடையாளமா தான் நாசாவினுடைய வரவேற்பறை வாசல திப்பு சுல்தானோட ஓவியத்தை வச்சிருந்தாங்க அது அப்துல் கலாம் அவர்கள் பதிவு பண்ணிருக்காங்க இது வரைக்கும் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு எனக்கு வந்து கேள்வி என்னன்னா திப்பு சுல்தானுக்கு அந்த ராக்கெட் எங்கேருந்து கிடைச்சிது ஓகே ஏன்னா வந்து அது நமக்கு தெரியணும் இல்லைங்களா இங்கேருந்து போச்சு அதுக்கப்புறமா வளர்ந்ததுன்னு பார்க்குறோம் திப்பு சுல்தானுக்கு ராக்கெட் எங்கேருந்து கிடைச்சது அப்படின்னு பார்க்குறப்போ திப்பு சுல்தான் வந்து பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய அரசர் கிடையாது அவங்க அப்பா ஹைதர் அலி தான் முதல் சுல்தானாக வர்றாரு அவர் ரெண்டாவது சுல்தானாக இருக்கிறாங்க ஹைதர் அலி எப்படி அரசராக வந்தார் அப்படின்னு பார்க்குறப்போ ஹைதர் அலி வந்து மைசூர் மகாராஜாவினுடைய படையில் ஒரு சாதாரண பணியாளராக சேர்ந்தவர் பின்னாடி வந்து அவருடைய தகுதியால் மேலே வந்து திண்டுக்கல் கோட்டைக்கு பொறுப்பாளராக வர்றாரு திண்டுக்கல் தமிழகத்தில் தமிழ்நாட்டில் இருக்க திண்டுக்கல் கோட்டைக்கு அந்த தான் அவர் திடீர்னு சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்ச உடனே அவர் வந்து அவருடைய படையை அதிகரிக்கிறாரு மைசூர் மகாராஜாக்கே வந்து எதிரியா மாறுறாரு அப்புறமா ஒரு நிலையான ஆட்சி அமைக்கிறாரு ஆங்கிலேயர்களை வேலைக்கு அமத்துறாரு முத முதல்ல வந்து மாச சம்பளம் மாதிரி நாற்பது நாளுக்கு சம்பளம் அப்படின்னா சம்பளம் கொடுத்து ரொம்ப ஒரு ஒழுங்குமுறை மிக்க ஒரு கட்டமைக்கப்பட்ட இராணுவத்தை வந்து ஹைதர் அலி உருவாக்கி கொண்டு வரனு பார்க்குறோம் அந்த ஹைதர் அலி கிட்டக்க ராக்கெட்டை ஏவுறதுக்கான ஒரு படை இருந்தது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாவது ஆண்டில் ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயர்களும் நடந்த போரில் அவர் வந்து ராக்கெட்டுகளை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்கிற ஒரு குறிப்பு வந்து ஹைதர் அலி அவங்களுடைய வரலாறுலேருந்து நம்ம பார்க்குறோம் இப்போ ஹைதர் அலி ராக்கெட் இருந்தது ஹைதர் அலிக்கு முன்னாடி எங்கேன்னப்போ இந்த மைசூர் மகாராஜா இருக்காங்கல்ல அவங்க கிட்டக்கு ஒரு ராக்கெட் பணையன் இருந்தது அதுக்கு முன்னாடி ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதி மன்னர்கள் வந்து ராக்கெட்டை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்போது வந்து ராமப்பையன் அம்மானங்கிற ஒரு புத்தகத்தில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எரிந்தார் எரிவானம் அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அவங்க வர்றப்போ அவங்களே ராக்கெட் விட்டு தாக்குனாங்க அப்படின்ற குறிப்பு உலக வரலாறு முதல் தடவை அங்கதான் தான் நமக்கு தமிழகத்துல கிடைச்சிருக்கு தான் கிடைச்சிருக்கு அப்போ இதெல்லாம் பாக்குறப்போ சரி இந்த ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தஞ்சாவது வருஷம் வந்து இந்த ராமபையன் அம்மானைகளை குறிப்பிடுற அந்த போர் நடக்குது சேதுபதி மன்னர்களுக்கும் மற்றவங்களுக்கும் இப்போ அதுக்கு முன்னாடி எங்கதான் கிடைக்குது ராக்கெட் அப்புடின்னா அதை தொடர்ந்து தேர்றப்பதான் நாணயவியல் துறையில் எனக்கு சில ஆதாரங்கள் கிடைச்சது நாணயத்துக்கும் என்ன புரியலங்கிறதுல உருவங்கள் தான் பொறிச்சிருப்பாங்க சில நாணயங்கள் வந்து கோபுரம் பொறிச்சிருப்பாங்க தான் அதுக்கு வந்து நம்ம பக்கோடா அப்படின்னு ஒரு பேரை நம்ம சொல்றோம் அந்த உருவங்கள் மட்டும்தான் இருக்கும் அந்த உருவங்கள் எதை பொறிக்கிறாங்க பொறுத்து மாறுபடும் இப்ப சேர அரசர்கள் பாத்தீங்கன்னா அவங்க ஆயுதங்களுக்கு பெயர் பெற்றவர்கள் சங்க காலத்தில இருந்து அவங்களுடைய சின்னமே பாத்தீங்கன்னா ஆயுதமாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க மலைப்பகுதியில் வசிக்கக்கூடுவீங்க மலைப்பகுதியில் நீங்கள் உயிரை தக்க வச்சுக்கணுன்னாலே உங்களுக்கு ஆயுதம் வில்லம்பு வில்லம்பு ஏன்னா இப்போ மற்றவங்க பார்த்தீங்கன்னா அந்த காடு சார்ந்த ஒரு பண்பாட்ட முன் வச்சவங்களா சோழர்கள் இருக்கிறாங்க கடல் சார்ந்த பண்பாட்டை முதல்ல தேர்ந்தெடுத்தவங்களா பாண்டியர்கள் இருக்காங்க ஆயுதம் சார்ந்த மலைநிலத்து பண்பாட்டை முதன் முதல்ல தேர்ந்தெடுத்தவங்களா வந்து சேரர்கள் இருக்காங்க அந்த பொருள்கள் வந்து நமக்கு தான் குறிக்குது ஆரம்ப காலத்தில ஆயுதங்கள் மேல ரொம்ப கவனமாக இருந்தவர்கள் வந்து சேரர்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அந்த சேரர்களுடைய வரலாறுல வந்து பதினான்காம் நூற்றாண்டுல அவங்க கோயம்புத்தூர் பகுதியில ஆட்சி பண்ணாங்க அது வந்து கொங்கு சேரர்கள் அரசாங்கம் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே வந்து ஒரு ஐம்பதற்கும் மேற்பட்ட நாணயங்கள் வந்து ஆய்வாளர்கள் கிடச்சிருக்குது ஆனால் அந்த நாணயங்களில் என்ன உருவம் இருக்குன்றதை யாராலையும் சொல்ல முடியல எல்லாமே குத்து வழக்கு இருக்குது அதில் பணமரம் இருக்குன்ற மாதிரி சில விஷயங்கள் தான் கண்டுபிடிச்சாங்களே துணை முழுமையாக வந்து சொல்ல முடியல அந்த அனைத்து நாணயங்களுக்கும் ஒரு பேட்டர்ன் இருந்தது அது எல்லாமே வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது என்னென்னு புரியலைன்றோ நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்த சொல்லுதுன்னு எல்லாம் விட்டுட்டாங்க யாராலையும் அதை சரியாக சொல்ல முடியல இப்போ நான் ஆய்வுக்கு எடுத்து பார்க்குறப்ப தான் எனக்கு என்ன தெரியும்ச்சின்னா அதில் பெரும்பாலான பொருட்கள் வந்து ஆயுதங்களா இருந்தது பெரும்பாலான நான் பெரும்பாலானது சதவீதம் எப்படி நீங்கள் உறுதிப்படுத்துறீங்க ஆஹ் ஆயுதம்னு உறுதிப்படுத்த காரணம் என்னன்னா ஏரோடைனமிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம சொல்றோம் ஏரோடைனமிக்ஸ் வந்து மாறவே மாறாது உதாரணமா சொல்லணும்னா இப்ப சக்கரங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டு பல பத்தாயிரம் ஆண்டுகள் ஆகுது ஆனா சக்கரம் இன்னும் தான் இருக்குது ஏன்னா நீங்க வந்து சக்கரம் ரவுண்டாக இருக்கணும்னு சூஸ் பண்ணல சக்கரம் ரவுண்டா இருக்குது ரவுண்டாக இருந்தால் மட்டும்தான் ஓடும் ஓடும் இன்னைக்கு இந்த நவீன யுகத்தில் நம்ம எவ்வளவு வண்டியை பார்த்துட்டோம் ஒரு காலத்தில் மாட்டு வண்டி இருந்தது குதிரை வண்டி இருந்தது கார் வந்தது ஆனால் எல்லாத்துலேயுமே சக்கரங்கிறது ரவுண்டாக மட்டும்தான் உங்களால் வைக்க முடியும் ஏன்னா அது ஏரோடைனாமிக்ஸ் அதே மாதிரி வானத்துலேருந்து வரக்கூடிய கல்லையும் கீழே இருக்கிற கல்லையும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா அது முன்பக்கம் வந்து இருக்கும் பின்பக்கம் கூர்மையா இருக்கும் ஓகே அந்த ஏரோடைனமிக்ஸ் இருந்துச்சுன்னா தான் அந்த கல் வந்து பூமிக்குள்ளே வந்து வளிமண்டலத்தை பொத்துட்டு வர முடியுன்றாங்க அது ஒரு ஏரோடைனமிக்ஸ் இருக்கு அது மொத்தம் ஏரோடைனமிக்ஸுங்கிறது மாறவே மாறாது உங்களால் மாற்றவும் முடியாது சில விஷயம் வந்து காலத்தோடவும் நேரத்தோடையும் தொடர்புடைய எதையுமே நம்மளால் மாற்ற முடியாது ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து தமிழ் இசை அப்படின்னு நம்ம சொல்றோம் தமிழ் இசையிலேருந்து தான் வந்து கர்நாடக இசை வந்தது அப்படின்னு சொல்றோம் அதுக்கு உதாரணமாக காட்டக்கூடியது வந்து ஏழு சுரங்கள் அப்படிங்கிறத தான் நம்ம காமிக்கிறோம் இப்போ அதில் என்னென்னா அந்த ஏழு சுரங்கிறதை நீங்கள் மாற்றவே முடியாது அதுக்கு என்ன காரணம்னா ஏழு ஸ்வரத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டு ஸ்ருதி இருக்குது நீங்கள் வந்து டுவெண்ட்டி டூ பை செவன் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த பை வேல்யூ ஏன்னா வந்து சத்தம்ங்கிறது வட்டத்தோட தொடர்புடையது வட்டங்கிறது பையோட தொடர்புடையது புரியுதுங்களா நம்மளால எல்லாத்தையுமே மாத்திர முடியாது நம்ம எவ்வளோ பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு நூறு நிமிஷம் வச்சு கணக்கு போட்டு பாருங்க முடியாது இல்ல இங்க அறுபது இருபத்தி நாலுங்கிற அடிப்படையில தான் அவங்களால நேரத்தை கொண்டு வர முடியும் அதே மாதிரி ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு ஐம்பது நாள்னு வச்சு கணக்கு போட்டு பாருங்க எல்லாத்தையும் மாத்திட்டோம்ல நம்ம நூறு கிராம்னு கொண்டு வந்துட்டோம் நூறு கிலோமீட்டர் மீட்டர் எல்லாம் கொண்டு வந்துட்டோம்ல ஆனால் அந்த காலம் இந்த வான்வெளி அதை தொடர்புடையதெல்லாம் வந்து நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது அந்த என்ன அமைப்பில் இருக்குதோ கன்சிஸ்டண்ட்டாக அதெல்லாம் அந்த அமைப்பு தான் இருக்கும் நமக்கு தேவைன்னா அதை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு பிளைனை உருவாக்குறீங்க அப்படின்னா ஒரு அந்த அடிப்படை முறையில இருந்தா மட்டும்தான் அது பறக்கும் எனக்கு பிடிச்சிருக்குது நான் என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்பதை வடிவமைக்கிறேன் அப்படின்னா அது பறக்கவே பறக்காது ஆக மொத்தம் அது வந்து அதனுடைய வடிவமைப்பை ஓகே இந்த வடிவமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாணயங்கள்ல அந்த ஆயுதங்களினுடைய அடிப்படை வடிவமைப்புங்கிறது ரொம்ப சரியா இருந்தது அதுவும் மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா கல் ஏறியக்கூடிய ஆயுதங்கள் இப்போ பாகுபலி படத்துல பார்த்துருப்போம் பெரிய உருண்டையான கற்களை ஏறியக்கூடிய ஆயுதங்கள் வந்து அதுல வந்து ஒரு இருபதுக்கு மேல அது இருந்தது பீரங்கி நிறையா இருந்தது அதுவும் பீரங்கி இருக்கும் அந்த பீரங்கிலேயே நிறைய வகைகள் சின்ன பீரங்கி பெரிய பீரங்கி யானை மேலே ஒரு பீரங்கி இருக்கிறது எல்லாம் இருந்தது எல்லா பீரங்கிக்கு பக்கத்துலேயும் அந்த பீரங்கிக்கான குண்டும் அந்த காசில் பொறிக்கப்பட்டிருந்தது இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ராக்கெட்டினுடைய அடிப்படை அமைப்பும் அதுல இருந்தது முதல்ல பாக்குறப்ப நானும் கூட அது கத்தியா தான் இருக்கும்னு நினைச்சேன் ஆனா அது கைப்பிடிக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிடைமட்ட கோடு இருந்தது ஓகே ஒரு கத்தி இருக்குன்னா அது கீழே கிடைமட்டமாக ஒரு கோடு கொடுத்துட்டாங்கன்னா உங்களால அந்த கத்தி பிடிக்க முடியாது அப்போ கிடைமட்டமாக ஒரு கோடு கொடுத்துருக்காங்கன்னா அது கத்தி இல்லைன்னு அர்த்தம் அப்போ நான் வேறு என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்போ இன்னொரு காசில் வந்து ராக்கெட் லான்ச்சர் மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தது அந்த ராக்கெட்டை எதை வச்சு ஏவணுமோ அந்த அமைப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க அதனால் அது ராக்கெட்டு இந்த ராக்கெட்டை ஏவுகிறதுக்கான ஒரு அடிப்படை அமைப்பு இருக்கும் அப்படின்னு நான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த வரலாறையும் பார்க்குறப்போ அது விஷயங்கள் வந்து கொங்கு சேரல் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வர முடிஞ்சது ஏன்னா வந்து மற்ற எல்லா ஆயுதம் ஆயுதம்தான் இருக்குது அப்படின்னா இதில் இருக்கிறதும் ஆயுதமாக மட்டும்தான் இருக்க முடியும் இன்னும் சொல்ல போனால் அந்த பகுதியில் அந்த கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்துக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் வரலாற்று ரீதியில் உலக அளவில் அதிகமாக ஆயுதங்கள் வந்து உருவாக்கப்பட்ட இடம்ங்கிறது அந்த கொங்கு பகுதி தான் உலக அளவில் உலகில் உலக அளவில் ஓகே உலக அளவில் ஏறத்தாலும் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளாக அங்கே ஆயுதங்கள் தொடர்பான ஆய்வுகள் நடைபெற்றிருக்கு இப்போ அந்த இடத்துல இப்படி ஒரு ஆயுதம் கண்டுபிடிச்சிருப்பாங்களான்னா கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கருதுனா அதனால தான் அந்த புத்தகத்துக்கு ஆயுத தேசம் அப்படின்னு பேர் வச்சு அந்த புத்தகம் வந்து தமிழ் மேம்பாட்டு விருது வாசிய குழந்தைசாமி அறக்கட்டையினுடைய தமிழ் மேம்பாட்டு விருது வாங்கிச்சு இப்போ அது வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்கோம் இங்கிலாந்து இல்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பதிப்பகத்தை வச்சு வெளியிடலாம் அப்படின்னு அதற்கான முயற்சிகளை நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் இதில் என்ன அப்படின்னா இப்போ மேற்கத்திய நாடுகளில் ஆயுதங்கள் பற்றின அறிவு ரொம்ப அதிகம் ஏன்னா வந்து அவங்க எல்லாருமே துப்பாக்கி லைசன்ஸாவது குறைஞ்சபட்சம் வச்சிருக்காங்கன்றப்ப அதை பத்தி தெரியும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயுதங்கள் பற்றின அறிவு நமக்கு ரொம்ப குறைச்சல் நம்ம ஒரு விஷயத்தை காமிச்சோன்னா கீழே அது இந்த ஆயுதம்னு நம்ம எழுதினாதான் நமக்கு புரியும் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னே அவங்க சொல்லுவாங்க ஓ இது குக்ரியான்னு கேட்பாங்க நமக்கு எல்லாமே கத்தி தான் எது குக்ரி எது சுவாடுன்னா நமக்கு தெரியாது அதனால வந்து நம்ம மக்களுக்கு ரொம்ப விரிவாக சொல்ல வேண்டியிருந்தது ஒருவேளை இது வந்து முறைப்படி ஆங்கில நாடுகளுக்கு போயிட்டு அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா இங்கே இருக்கிறவங்க ஏற்றுப்பாங்க நாங்கள் நம்புறோம் அந்த புத்தகத்துடைய பேரை பார்த்த உடனே நிறைய விஷயங்கள் தோணுச்சு அது நீங்கள் சொல்லும்போது ரொம்ப விழாவரையாகவும் ரொம்ப எக்ஸ்பிளைனாகவும் இருந்துச்சு மகிழ்ச்சி என்னுடைய அடுத்த கட்ட கேள்வி அப்படிங்கிறது ஆயுத தேசம் அல்லது ஆயுதங்கள் அப்படின்னாலே கொள்ளை பயன்படுத்துறது இல்லை ஏதோ ஒரு தாக்க தான் பொதுவானவே இருக்கு உண்மையிலேயே அது வெறும் போர்க்கருவிகள் மட்டும்தானா இப்போ நம்ம ஆயுத எழுத்துன்னு சொல்கிறோம் அது தமிழ்ல இருக்கு அதனால தமிழ் வந்து கொலைகாரங்களோட மொழின்னு சொல்ல முடியுமா அதாவது தற்காத்துக்கிறதுக்கான ஒரு இது ரெண்டுமே இல்லை தமிழ்ல ஆயுதம்னா கருவின்னு அர்த்தம் ஓகே இப்போ மனுஷனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு மிருகம் அதால் வந்து கருவிகளை கையாள முடியும் அப்படின்னா அது மனுஷன் அவ்வளோதான் இல்லை இப்போ ஆயுதம் வச்சு தாக்குன்னு தானே சொல்லுவாங்க ஆமாம் அப்போ ஆயுதம் ஆயுதம்ங்கிறது வந்து இப்போ ஆயுத பூஜைன்னு சொல்கிறோம் அதிலே மண் வெட்டி கடப்பாறை வச்சு கும்பிட்றோம் நம்ம ஆயுதம்னா கத்தி கம்பு வேலி இதை வச்சு தானே கும்பிடணும் இல்லையா நம்ம இன்னைக்கு வரைக்கும் கும்பிடுறோம் இல்லைங்களா ஆயுதம் அப்படின்னா தமிழில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஆயுதம்னா கருவி ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு விவசாயி இருக்கான்னா அவனுக்கு தான் ஆயுதம் அவன் வந்து அந்த கருவி வச்சு பயன்படுத்துகிறான் ஆயுதம்னா வெறும் கருவி தான் ஆயுத தேசம்னு நாங்கள் பேர் வச்சதுக்கு காரணம் முதன் முதல்ல உலகத்தின் வலிமையான கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் இதுங்கிறதுனாலதான் நாங்கள் ஆயுத தேசம் அப்படின்னு பேர் வச்சோம் இந்த கருவிகளை தான் வந்து மனிதனுடைய வாழ்க்கையே மாறிச்சு ஒரு உதாரணம் சொல்றேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கற்காலத்துல மனுஷன் குகைகளில் தான் இருந்தான் எல்லாருமே பாடம்ல படிச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம யாருமே கொகைகள்லாம் இல்லை நம்ம வந்து சமதள பகுதிக்கு வந்துட்டோம் அப்போ வந்து நம்ம காட்டுக்கு வந்தோம் காட்டை வந்து சமதளப்படுத்தி நம்ம மருத நிலத்தை உருவாக்கணும் நகரங்களை உருவாக்கணும் மேலே வந்துட்டோம் குகையில இருந்த மனுஷன் காட்டில் கால் வைக்கிறதுக்கான தைரியத்தை அவனுக்கு எது கொடுத்தது குகைன்றப்ப இயற்கையாகவே பாதுகாப்பாக நடக்கும் காடுன்றது பாதுகாப்பு கிடையாது மரம் இருக்கும் வெட்டணும் எதை வச்சு விட்டுவிங்க மனிதர்கள் மட்டும் இந்த குகையில் இருந்த காலகட்டத்தில் ஆயுதங்களையும் கருவிகளையும் பயன்படுத்த கற்றுக்கலை அப்படின்னா நம்ம காட்டுக்கு வந்திருக்க மாட்டோம் நிலத்தை உருவாக்கி இருக்க மாட்டோம் விவசாயம் வந்திருக்காது நாகரிகம்னு ஒன்று பிறந்தே இருக்காது ஆக மொத்தம் மற்ற விலங்குகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் மனிதன் வந்து எப்படி உலகத்தை ஆளக்கூடியனா மாறினான்னு பார்க்குறப்போ ஒரே ஒரு வித்தியாசம் தான் மனிதர்களுக்கு கருவிகளை கையாள தெரியும் மனிதர்கள் இல்லாமல் பறவைகளில் காகங்களுக்கு சில கருவிகளை கையாள தெரியும் சில வகை குரங்குகளால் சில கருவிகளை கையாள முடியும் அது தவிர மற்ற எந்த உயிரினத்துக்குமே கருவியை கையாள தெரியாது அதனால தான் அதனுடைய வளர்ச்சி ஓரளவுக்கு மட்டுப்பட்டுது உதாரணத்துக்கு வந்து மற்ற மிருகங்கள்லாம் அதனுடைய தற்காப்பை வந்து அது இயல்பாகவே பெற்றுருக்கணும் புலி வந்து அது நகத்தை வச்சு மட்டும்தான் வேட்டையாட முடியும் ஆனால் மனுஷன் வந்து கிடைக்கிற எதை வச்சு வேணாலும் வேட்டையாடலாம் அப்போ நம்ம கருவியை பயன்படுத்த பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும் அதுதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு ஆயுத தேசம் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம போரோட சம்மந்தப்பட்டவங்க வீரம் மிக்கவங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது இந்த கருவிகளை கையாள தெரிந்த சமூகங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம பழைய கற்காலம்னு ஒன்று சொல்கிறோம் ஆமாம் புது கற்காலம் அப்படின்னு ஒரு நிறைய பேர் இருக்கிறோம் ஆனால் மொத முதல்ல எந்த மனுஷன் வந்து பழைய கற்காலத்துக்கு போனான் அவன் வாரிசுகள் நம்ம யாரும் சொல்ல முடியாது பழைய கற்காலத்துல இருந்த அவங்களுடைய வாரிசுகள் யாரும் தெரியாது புது கற்காலத்துக்குள்ள நாங்கள் தான் மொத முதல்ல போனோம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா வந்து இந்த புது கற்காலங்கிறது அடிப்படையில் என்னன்னா மனிதர்கள் வந்து கற்களோட சேர்த்து உலோகங்களையும் பயன்படுத்த கற்றுக்கிட்ட காலத்து தான் புதிய கற்காலம் அப்படின்னு பேர் அதை மூணாக பிரிக்கிறாங்க முதல்ல செம்பு காலம் வெண்கல காலம் இரும்பு காலம் பிரிக்கிறாங்க இரும்பு காலத்துக்கு அப்புறமா நாகரிக சமுதாயம் பிறந்திருது இப்போ இந்த இரும்பு காலத்துக்கு யார் யார் முதல்ல வந்தா இந்த உலகத்துல நாகரிகத்துல முதன் முதல்ல கால் வச்சவன் யாரு அப்படின்னு பாக்குறப்போ இரும்பு காலத்தில் முதன் முதலாக கால் வைத்தவர்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு நம்ம நிரூபிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே சான்று வந்து இந்த ஆயுதங்கள் தான் எப்படி ஆயுதங்களை வச்சு தமிழர்கள் தான் வந்து இரும்பு பயன்படுத்துறாங்கன்னு சொல்ல முடியும் ஆஹ் நல்ல கேள்வி இது என்னன்னா வந்து இப்போ நான் அது கவுலாண்டுன்னு ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறார் அவர் வந்து உலோகவியலில் வந்து ஒரு பேராசிரியராகவும் ஒரு நிபுணராகவும் இருக்கிறார் அவர் தன்னுடைய ஆய்வுகளில் சொல்றாரு இந்த உலகத்துல வந்து முதன் முதல்ல வந்து இரும்பை பயன்படுத்தினவங்க வந்து தென்னிந்தியர்கள் தான் அவங்க வந்து தற்செயலாக இரும்பை கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ரொம்ப ஆரம்ப காலத்திலேயே இரும்பை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு வந்து ஆய்வில் குறிப்பிடுறாரு அது இல்லாமல் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு காலகட்டத்தில் இங்கேருந்து ஆய்வாளர்கள் வந்து இங்கிலாந்து நாடாளுமன்றத்துக்கு எழுதின கடிதங்கள்ல கூட நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய இரும்பு பொருட்கள்லாம் பார்த்தோம் அந்த காலத்திலேயே அவங்க எப்படி இந்த இரும்பு செஞ்சாங்கன்னு அவங்க ஆச்சரியப்பட்டு எழுதக்கூடிய நிறைய குறிப்புகள் இருக்கு ஓகே ஏன்னா உலகத்தின் மிக பெரும்பாலான பகுதிகள் வந்து இரும்புன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது வந்து கிமு அறநூறு தான் தெரிஞ்சுக்கிறாங்க உலகத்தின் மிக பெரும்பாலான பகுதிகளில் சில பகுதிகளில் அரிதா கிமு ஆயிரத்திலேயே இரும்புனா என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருது கிமு ஆயிரத்தி முந்நூறுல ஒருத்தன் இரும்பு தெரிஞ்சுக்கிட்டான்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தான் அப்படின்னு அர்த்தம் நம்ம கிட்டக்க தமிழ்நாட்டில் குட்டூர் உள்ளிட்ட இடங்களில் பார்க்க போனால் கிமு ஆயிரத்தி முந்நூறாவது ஆண்டில் நம்மிடம் மிகப்பெரிய இரும்பு உருக்கு ஆலைகள் இருந்தன இரும்பு உருக்கு ஆலைகள் ஆலைகள் இருந்தன ஓகே இன்னைக்கு வரைக்கும் தொல்லியல் சான்றுகள் அதுக்கு நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கு அப்போ மற்றவங்கள்லாம் இரும்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இரும்புனா என்னென்னு ஒருத்தவங்க காதில் கேட்குறப்போ நமக்கு ஃபேக்டரி வச்சுருந்தோம் இல்லை அதை பற்றி இதுதான் இரும்பு அப்படின்னு தெரியாமல் வச்சுருந்தாங்க இல்லை எப்படி அதை வச்சுருந்தாங்க என்னென்னா இப்போது இரும்புல வந்து நிறைய வகைகள் இருக்குது அதனுடைய மூலத்தாதுக்களில் தாதுக்களில் மிகச்சிறந்த சாதுக்கு வந்து தேன் இரும்பு அப்படின்னு பேர்

இந்த சயன் வந்து இயற்கையாக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சயனுக்கு ஓரளவுக்கு கிட்டக்க வரக்கூடிய இரும்பு தான் வந்து இந்த தேனி இரும்பு அப்படிங்கிறது இது சேலம் பகுதிகளில் வந்து இயல்பாவே நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ ஒரு இரும்பு உங்களுக்கு கிடைக்குது அதை வந்து நீங்க வந்து நல்ல இரும்பா மாற்றணும் அப்படின்னா இப்போ மெல்ல இரும்புல நீங்க வந்து கார்பனை வந்து சேர்க்கலாம் அல்லது வார்ப்பு இரும்புலேருந்து கார்பனை நீங்க நீக்கணும் நீக்கினீங்கன்னா அது சரியான அளவுக்கு வரும் நீக்கிறதுக்கு என்னத்தை பயன்படுத்தலாம்னா சுண்ணா பயன்படுத்தலாம் சேலம் பகுதியில் சுண்ணாமும் இயற்கையாகவே கிடைச்சது அது மொத்தம் உங்களுக்கு மூலப்பொருளும் கிடைக்குது மூலப்பொருளை மாற்ற வேண்டிய உப பொருளும் உங்களுக்கு கிடைக்குதுன்றப்போ அந்த பகுதியில் ஆய்வு செஞ்சு அவங்களே வந்து எப்படி வந்து அந்த வார்பிரும்பை உருவாக்குறது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க இப்போ அந்த பகுதியிலாம் வார்ப்பிரும்புன்னு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பாக்க இரும்பு இரும்ப சொல்றதுக்கு பெரம் அப்படின்னு பேர் இந்த தான் எஃப்இ அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம் அயன்கிறதெல்லாம் இருக்கு அதுக்கான மூலச்சொல் என்னன்னு பார்க்க போனா உருக்கு அப்படிங்கறதா அதனுடைய மூலச்சொல் உள்ள இருக்கக்கூடிய உருக்கு அப்படிங்கிற சொல்லுதான் வந்து பெரம்ங்கிற லத்தீன் சொல்லுடைய மூலச்சொல் வேறு சொல்லா இருக்குது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பெரும்பாலான மாநிலங்கள்லேயும் வந்து உருக்குங்கிற சொல்லினுடைய வேற கொண்ட சொற்கள் தான் வந்து இரும்பை குறிக்கக்கூடிய சொற்களாக புழங்கிக்கிட்டு இருக்குது அது மொத்தம் இரும்புங்கிறது வந்து உருக்குன்றதுலேருந்து வந்ததாக தான் இருக்குது உலகத்துக்கு அறிமுகமானதே தமிழ் சொல்லாதான் இருக்குது ஒன்றாவது விஷயம் ரெண்டாவது சமஸ்கிருதம் வந்து இன்னைக்கு இந்தியாவின் மொழி இந்தியாவினுடைய அறிவு களஞ்சிறாங்கல்ல அந்த மொழியில் இரும்புன்றதுக்கு சொல்லே கிடையாது சொல்லே கிடையாது பயன்பாட்டிலே கிடையாது இல்லை உருவாகவே இல்லை அப் அதுக்கான சொல் கிடையாது ஒரு உதாரணத்துக்கு நம்ம கிட்டக்கு ஒரு பொருளுக்கு வந்து சொல் இல்லை அப்படின்னா அதை வச்சு ஏதாவது ஒரு சொல்ல உருவாக்கும் நமக்கு அது என்னன்னு தெரியல அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு ஊருக்கு அப்போ தான் ஜீப் வருது அவங்களுக்கு வந்து ஜீப் என்னன்னு தெரியல லாரி புல்லன்னு பேர் வச்சாங்களாம் லாரி புல்ல ஆமாம் லாரி மாதிரி சின்னதாக இருக்குது அதனால லாரி புல்லன்னு பேர் வச்சிருக்காங்க இந்த பேர் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து நிறைய பேர் லாரி புள்ளன்னு தான் கூப்பிட்டாங்க தமிழ்நாட்டில் ஓகே லாரி புள்ளங்கிறது ஜீப்போட பேர்னு நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதுக்கு பேர் தெரியல இருக்கிற ரெண்டு பேரை வச்சு அவங்க உருவாக்குனாங்க அதே மாதிரி சமஸ்கிருதத்தில் இரும்பு ஐஎஸ் அப்படின்னு இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க அதனுடைய வே முற்காலத்தில் இந்த பேர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஐஎஸ் அப்படிங்கிறது ஆனால் ஐஎஸ்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்க போனா செம்பான நிறத்தை அதாவது சிகப்பு நிறத்தை கொண்டது அப்படிங்குறதா ஐஎஸ்ங்கிறதுக்கான அர்த்தம் அப்போ வந்து இரும்புக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா கிருஷ்ண ஐஎஸ் பேர் வச்சாங்க அதாவது கருப்பான ஐஎஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு உலோகம் தாமிரம்தான் அதனால அவங்க வந்து உலோகத்துக்கு ஐஎஸ்னு பேர் வச்சுட்டாங்க இரும்புன்னு ஒன்று வருது இப்படி ஒன்று இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது ஏதாவது பேர் வைக்கணும்ல அதனால இரும்புக்கு அவங்க கருப்பு செம்பு அப்படின்னு பேர் வச்சாங்க ஓகே உதாரணம் இப்பையும் பார்க்க போனால் நம்ம ஊரில் மிளகானு ஒன்று பயன்படுத்துகிறோம் அது நம்ம ஊர் பொருள் கிடையாது அதுக்கு என்ன ஆதாரம்னு பார்க்க போனால் நம்ம மிளகு சாப்பிட்டுட்டு இருந்தோம் மிளகாய் வந்தது பேர் என்ன வைக்கிறதனா இது வந்து மிளகுக்கு பதிலாக வந்தது

இரும்பு அதாவது சங்க இலக்கியங்களில் இரும்பு தொடர்பான சொற்கள் வந்து இருபது இடங்களில் நமக்கு காணப்பட்டிருக்கு இரும்பினால் செய்த பொருட்கள் இரும்பு ஈர்வடி அப்படின்னு குறிக்கக்கூடிய ஒரு வழக்கம் சங்க இலக்கியங்களில் இருந்திருக்குது அது அதுபோக ஒருத்தன் ரொம்ப கோவத்தில் இருக்கிறப்போ கொள்ளனோட உலை மாதிரி அவன் கோவத்தில் இருந்தான் ஒரு விஷயம் காணாம போறப்போ கொள்ளன் உலையில் தண்ணி பட்ட அப்படி காணாம போகுமோ அப்படி காணாம போச்சு அப்படின்ட்டு இரும்பை பத்தியும் குறிப்பு இருக்கு இரும்பு அடிக்கிற உலை பத்தியும் நம்ம கிட்டக்க நிறைய குறிப்புகள் இருக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா இரும்பு ரொம்ப நுட்பமாக அறிந்த ஒரு சமுதாயமாக தமிழ் சமுதாயம்தான் இருக்கு வேற யாருக்கிட்டக்கே இரும்பு சம்பந்தப்பட்ட இவ்வளவு சொற்கள் கிடையாது சங்க இலக்கியங்கள்ல இரும்பினாலான நாற்பதற்கும் மேற்பட்ட ஆயுதங்களுடைய பெயர் இருக்கு அதே மாதிரி ஆதிச்சநல்லூர்ல நடந்த அகழாய்வுல ஐம்பதற்கும் மேற்பட்ட பல்வேறு வகையிலான இரும்பு ஆயுதங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த ஆயுதங்களுக்கு இந்த பெயர் இருந்ததுன்ட்டு பெயரும் நம்ம கண்டுபிடிக்கப்பட்டது பொருளும் நம்மக்கிட்ட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ இது போன்ற தொல்லியல் சான்றுகளும் இருக்குது இரும்பு சம்பந்தமான இலக்கிய சான்றுகளும் இருக்குது என்னுடைய முக்கியமான கேள்வி இந்த இரும்பு போன்ற விஷயங்களை மன்னர்கள் பயன்படுத்திருக்கணும் அதிகமாக பயன்படுத்திருக்கணும் அப்படின்னா மன்னர்கள் அதிகமாக கற்களை தான் பயன்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சார் குறிப்பிடுறாங்க இப்ப சோழர்கள் எடுத்துக்கிட்டோம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கற்களால் செய்யப்பட்ட கோவில்கள் நிறைய இருக்கு அப்படின்னும் போது இரும்பையும் அதிகமாக பயன்படுத்த தவறிட்டாங்கன்னு நான் கேட்குறேன் இல்ல எந்த பொருளை எதுக்கு பயன்படுத்துறதுன்னு ஒன்று இருக்கு கட்டுமானங்களை பொறுத்த வரைக்கும் இரும்பை வந்து அவங்க ரொம்ப தான் பயன்படுத்தினாங்க இரும்புங்கிறது வந்து ஒரு போர்க்கள் ஆயுதம் உதாரணத்துக்கு நமக்கு வந்து ஒரு கார் இருக்கு அட்டாமிக் எனர்ஜியில் நம்ம கார் ஓட்டுவோமா டீசல் பெட்ரோல் ஓட்டுறோம் அப்ப இரும்பு அட்டாமிக் எனர்ஜி மாதிரி நம்ம இரும்புன்றது வேற இன்னும் தெளிவா பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் இரும்புன்றது மிக முக்கியமான உலோகம் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அரசியலையும் முடிவு பண்ணக்கூடிய ஒரு உலோகமாக இரும்புங்கிற உலோகம் தான் இருக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா நீ உலக பணக்காரர்கள் அப்படின்னு சொல்றோம்ல அந்த பட்டியெல்லாம் முதன் முதல்ல இடம் பெற்றவர் யாருன்னு பார்க்க போனா மூன்றாம் அப்ரகாம் டெர்ஃபிங்கிறவர் தான் முதன் முதல்ல இடம்பெற்றார்

உருகுதுங்கிறது அந்த மூன்றாம் ஆப்ரகாம் டெர்ஃபி கண்டுபிடிக்காரு கண்டுபிடிச்ச உடனே ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து அவங்களுக்கு இரும்பு மேம்பாலம் வேணும் இரும்பு பாலம் வேணும் இரும்பு கட்டுமானம் வேணும்னு ஆப்ரகாம் கிட்ட கும்மிய ஆரம்பிக்கிறாங்க இவர் வந்து இங்கிலாந்துல இருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா உங்க நாட்டு பணத்தை எல்லாம் என்னால மாத்த முடியாது நீங்களே இங்கிலாந்து பவுண்டுக்கு மாத்தி உங்க பணத்தை கொடுத்துருங்க அப்படின்றார் அவர் சொன்ன அந்த ஒரே காரணத்துக்காக உலகம் முழுமைக்குமான ஒரு நாணயமா பிரிட்டனோட பவுண்டு மாறுது அதற்கு தான் இங்கிலாந்துன்ற ஒரு நாடு பெரிய பணக்கார நாடாவது வல்லரசு நாடாவது அப்படிங்கிறத அவங்க பாக்குறோம் அப்போ இந்த உலகத்தின் முதல் பணக்காரரை உலோ உருவாக்கிய ஒரு உலோகம் அப்படின்ட்டு நம்ம இரும்ப சொல்லலாம் இரும்பு வந்து அவ்வளோ மிக முக்கியமான ஒரு உலோகம் இன்னும் உங்களுக்கு சில விஷயம் சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அலெக்சாண்டர் காலத்தில் வந்து இரும்புன்றது ரொம்ப அரிய உலோகம் ஓகே ரொம்ப அரிய உலோகம் அலெக்சாண்டரோட பெரும்பான்மையான போர்களை அவர் பயன்படுத்தின வெற்றிகரமான ஆயுதம் என்னென்னு பார்க்க போனால் அவருடைய ஈட்டி இருபத்தோரு அடிக்கு வந்து ஈட்டி இருக்கும் இந்த இருபத்தோரு அடியும் பார்த்தீங்கன்னா மரத்தால் தான் இருக்கும் நுனியில் மட்டும் சின்னதாக வந்து அவர் இரும்பு வச்சிருப்பார் ஏன்னா இரும்புன்றது அப்போ ரொம்ப அரிய உலகம் அவ்வளோதான் பயன்படுத்துவாங்க அவ்வளோதான் அவருக்கு கிட கிடைச்சது இரும்பு அதனால் ரொம்ப எல்லாரும் இரும்பு ரொம்ப குறைச்சலாக வச்சிருந்தாங்க இன்னும் சொல்ல போனால் அலெக்சாண்டருக்கும் போரஸ்க்கும் நடுவில் வந்து ஒரு ஒரு போர் உடன்பாடு வந்தது ரெண்டு பேரும் அமைதியாக போயிட்டாங்க போரஸ் அலெக்சாண்டர் மதிச்சார் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம் அந்த போரஸ் அலெக்சாண்டருக்கு ஒரு பரிசு கொடுத்தார் அந்த பரிசு அலெக்சாண்டருடைய வாழ்க்கை வரலாறு பதிவு பண்ணுது அந்த பரிசு என்னன்னா முப்பது பவுண்ட் இரும்பு

இரும்பு உட்கார்றது தான் அப்ப பெரிய விஷயமாச்சு தங்க அரியணை கிடையாது ஏன்னா பழைய காலத்துல ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தங்கம் என்பது இரும்புக்கு அடுத்த உலோகமாக தான் இருந்தது இரும்பு அவ்வளவு அரிய உலோகமாக வலிமை மிக்க உலோகமாக ஆற்றல் மிக்க உலோகமாக கருதப்பட்ட காலகட்டம் அது அந்த காலகட்டத்தில் அதாவது அரசர்களுக்கு வாழ் வேணும் அப்படின்னா கூட அவங்க இரும்பு வாழ் கிடைக்காதான்னு ஏங்க காலகட்டத்தில் தமிழ்நாட்டுல வர்றம்புறம் எல்லாம் வாழ் வச்சிருந்தான் அப்ப எவ்வளவு பெரிய வளர்ச்சி அப்படின்னு யோசிச்சு பாருங்க நீங்க உங்களுடைய நூல்லையும் சரி நான் பொதுவா கேள்விப்படுறதுலயும் சரி தமிழக மன்னர்கள் குறிப்பா தமிழ் இனத்திற்குமே இந்த இரும்பு சம்பந்தமான ஆயுதங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க அது பத்திய விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா ஏன்னா நான் பார்க்கும்போது ஒரு மன்னர் வந்து இரும்பு ஆயுதங்களை காட்டே ஓடிட்டாங்கப்பா எதிரிகள் அப்படிங்கிற விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன் அது என்னன்னா வந்து மௌரியர்கள் பெரிய அரசர்கள் வடக்கில் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் அசோகன் அசோகனுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லார பற்றியுமே நம்ம படிச்சிருப்போம் மௌரியர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே படையெடுத்து ஜெயிக்க முடியல ஓகே மௌரியர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு படை ஒரு தடவை எடுத்தாங்க எடுத்துகிட்டு அவங்க உடனே போயிட்டாங்க அந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னா மலையமான் திருமுடி காரி அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னன் அதாவது நம்ம வேலிர்னு சொல்லுவோம் ரொம்ப சின்ன இடத்துல தான் அவங்க ஆட்சி பண்ணுவாங்க அந்த மலையமான் காரியை பற்றி சொல்கிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மௌரியர்கள் படையெடுத்து வந்தப்போ தனது கைவேலை மட்டுமே கொண்டு அவர்களை வந்து இந்த ஒரு அரசன் திருப்பி ஓட விட்டுட்டான் அப்படின்றாங்க நல்லா யோசிச்சு பாருங்க இவன் குறுநீல மன்னன் ஓகே அவங்க வந்து உலகப் பேரரசர்கள் ஒரு தோங்க அவங்க எப்படி தோத்தாங்கன்றப்போ இவங்க கிட்ட இருந்த அந்த வலிவான ஆயுதங்கள் வந்து மௌரியர்கள் கிட்ட இல்லை அப்ப மௌரியர்கள்ட்ட இரும்பு இருந்திருக்காது இருந்திருக்காது அல்லது வந்து அப்படிப்பட்ட ஆயுதங்களை அவங்க பார்த்து இருக்க மாட்டாங்க இப்போ நீங்க போருக்கு போறீங்க இதுல வந்து ஒரு பத்து பதினஞ்சு மிசைல் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கம்முன்னு வந்துடுவோம் அதே தான் வந்து மௌரியர்கள் பண்ணிருக்காங்க வந்திருக்காங்க ஒரு குறுநில மன்னன்ட்டு அவ்வளோ ஆயுதங்கள் அவங்களால நம்பவே முடியல அவங்க திருப்பி போயிட்டாங்கன்னு பார்க்குறோம் இதே மாதிரி இன்னொரு குறிப்பு வந்து தமிழ் இலக்கியத்தில் இருக்கு நம்ம அதை கவனிக்கல என்னன்னா அவ்வையாறு வந்து அதியமானுக்காக ஒரு தூது போறாங்க யார் கிட்ட போறாங்கன்னா தொண்டைமான் இளந்திரையன் கிட்ட தூட்டு போறாங்க தொண்டைமான் இளந்திரையன் அவங்களை கூட்டு போயிட்டு அவனுடைய சொந்த ஆயுதங்களை காமிக்கிறான் இங்க பாருங்க நான் இவ்வளோ ஆயுதம் வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு இளந்திரையன் வந்து பல்லருடைய முதல் அரசன் அதனால வந்து அவனுக்கு அவ்வளோ ஆயுதங்கள் உருவாக்கி இருக்க முடியாது அவன் இங்கேயோ வாங்கியிருக்கிறான் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியாது அதை பார்த்து முடிச்சோன்னா ஔவையார் வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க போர் நின்று போயிடுது நான் போருக்கே போகலை அப்படின்றான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எப்பா நான் பார்த்தேன் உன் ஆயுதெல்லாம் புத்தம் புதுசா பல பலன்னு நல்லா இருக்கு ஆனா என்னுடைய அரசன் இருக்கானே அதிகமான் அவனோட ஆயுதம்லாம் பகைவர்களை குத்தி கொன்னு கிழிச்சி ரத்தம் தோய்ந்து கொள்ளன் உலையில கிடக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க

அவங்க மொத்தம் ஆயுதங்கள் வந்து தயாரிக்கிறதுன்றது ஒரு பெருமிதமாக இருந்திருக்கு ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி கேக்குறேன் இந்த கடையேழு வள்ளல்களில் ஏழு பேர்ல நாலு பேர் வந்து குறுநில மன்னர்கள்லாம் அவங்க கிட்ட எப்படி அவ்வளோ செல்லும் இருந்தது ஒரு சாதாரண மலை அதில் தான் அவங்க ஆட்சி பண்ணாங்க ஆனால் வந்து இப்போ மலையமான் திருமடிக்காரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் எந்த பக்கம் நிற்கிறானோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சங்க இலக்கியங்களே சொல்லுது அவ்வளவு சின்ன மன்னனுக்கு எங்கேருந்து அவ்வளோ வழி வந்ததுன்னு பார்த்தா இவர்கள் பெரும்பாலான அந்த குறுநில மன்னர்கள் பெரும்பாலான கடையிலு வள்ளர்கள் பெரும்பாலான வேலியர்கள் வந்து கரெக்டாக கொங்கு பகுதியை சுற்றி தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க ஏன்னா கொங்கு பகுதியில் தான் ரொம்ப அதிகமாக இரும்பு கிடைத்தது இரும்பாலான ஆயுதங்களை அவங்க வச்சுருந்தாங்க ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஆயுதத்தை பற்றி சொல்கிறேன் ஓரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர் இருந்தார் ஆமாம் கடையிலு வளர்கள்களை ஒருத்தவர் ஓரி வந்து ஒரு வில் வச்சுருந்தான் அந்த வில்லுக்கு வந்து வல் வில் அப்படின்னு பேர் அதில் ஓரி வந்து ஒரு அம்பை பூட்டி விட்டான்னா ஒரு யானையை தொலைச்சிட்டு வெளில வந்து அந்த அம்பு இன்னொரு புளியை தொலைச்சி ஒரு ஆண்மானை தொலைச்சி ஒரு பன்றியை தொலைச்சி அங்கிருந்து ஒரு உடுமை மேலே தச்சு கிடந்தது அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது இத்தனை நான் இந்த வல் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு பாக்குறப்போ ரொம்ப அரிதா சில இடங்கள்ல மட்டும் இந்த வல்வியல் பத்தி குறிப்பு கொடுத்துருக்காங்க மிக முக்கியமா வந்து நீ ஒரு இடத்துக்கு போறோம் படையில நம்ம ஜெயிச்சுடுறோம் ஆனா நம்ம தங்குறதுக்கு இடம் இருக்காது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற ஆயுதங்களை வச்சு ஒரு வீடு கட்டுவாங்க அது ஆயுதங்களை வச்சு அதான் படை வீடு இன்னைக்கு வந்து முருகனுக்கு படை வீடுன்றோம்ல முத முதல்ல படை வீடுன்னா அந்த ஆயுதங்களை கட்டுறதுதான் அப்படி அவங்க படை வீடு கட்டுறப்போ ஒரு கூடாரம் போடுறாங்கன்னா நடுவில் தூண் வேணும்ல அதுக்கு அவங்க இந்த வல்வியில் பயன்படுத்தினாங்க அப்படின்ட்டு இருக்கு ஓகே கூடாரம் போனோம்னா ஒரு ஆள் உயரத்தை விட அதிகமாக தான் பண்ணுவாங்க அப்போ ஒரு வல்வியில் வந்து கூடாரத்துக்கு நடுத்துனா பயன்படுத்தினாங்கன்னா ஒரு ஆளின் உயரத்தை விட அதிகமாக உயரம் இருந்து ஒரு வில் அப்படி வல்வில் அப்படின்னு பார்க்குறோம் அதில் பூட்டின ஒரு அம்பால் ஏழு மரங்களை வந்து பொத்துட்டு போக முடியும் அதனாலதான் வல்வியல் ஒரே ஒரே ஷார்ட்ல ஏழு மரத்தை புத்திட்டு போனா எந்த வலிமையா இருந்திருக்கும் பாருங்க அந்த காலத்துல இதெல்லாம் வந்து நம்ம கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாத ஒரு ஆயுதங்களா இருந்திருக்கு இது சங்க இலக்கியங்கள்ல குறிப்பு இருக்கு இந்த இப்படி பண்ணாங்க ஏழு மரங்களை தொலைக்கிறதுக்கு மராமரம் அப்படின்னு பேரு வல்வில பயன்படுத்தி வேட்டையாடுறதுக்கு வல்வில் கோட்டம் அப்படின்னு பேரு எல்லாம் சங்க இலக்கியங்கள்ல இருக்கு ஆனா இதெல்லாம் பத்தி நம்ம சரியா ஆய்வு பண்ணாததுனாலதான் நமக்கு வந்து தமிழர்களின் ஆயுதங்களை பத்தி நிறைய தெரியாம போயிடுச்சு வல்வில் ஓரி அப்படிங்கறதுதான் வல்வில் ஓரிங்கிறது வந்து அந்த ஆயுதத்தால அவருக்கு வந்தது அந்த பேர் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க ஆய்வு பண்ணி வெளியே கொண்டு வந்துருக்கிறீங்க ஆனால் வெளிப்படையாக ஒரு நம்ம உண்மையை பேசணும் அப்படின்னா தமிழர்களுக்கும் இந்த இரும்பு தொடர்பான இந்த ஆயுதங்களுக்கும் தொடர்பு அப்படிங்கிறது தெரியாமலே இருந்திருக்கு அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க இல்லை தமிழர்களுக்கும் இரும்புக்கும் இடைப்பட்ட தொடர்பு வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரியே நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்தியாவில் வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி வந்தோன்னே அவங்க முதன் முதல் அகழாய்வு செய்தது வந்து தமிழகத்தில் தான் தமிழ்நாட்டில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக ஆங்கிலேயர்கள் அகழாய்வு செஞ்சுருக்காங்க அந்த அகழாய்வுகளில் மிக குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் இரும்பு பொருட்களை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஒன்று ரெண்டு கிடையாது ஒரு லட்சம் பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு பொருட்கள் என்னென்னது தான் இந்த இரும்பு பொருட்கள்லேருந்து நாங்கள் இந்த முடிவுக்கு வந்தோம் இதை ஆய்வு பண்ணோம் அப்படின்ட்டு எந்த ஒரு ஆய்வு அறிக்கையும் ஆங்கிலேயர்கள் விடவே இல்லை அப்போ வந்து அவங்க திட்டமிட்டு மறைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னொரு பக்கம் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது கிடைச்சோடனே உங்களுக்கு ஏதாவது வளர்ச்சி திட்டங்கள் வேணும்னா நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படின்னு பிரிட்டன் வாக்குறுதி கொடுக்குறாங்க நம்மளும் நிறைய விஷயங்கள் கேட்குறோம் அவங்களும் நமக்கு உதவி பண்ணுறாங்க அப்படி வர்றப்போ இந்தியாவில் வந்து ஒரு இரும்பு உருக்கு ஆலையை திறக்கணும் அப்படின்ட்டு ஜவஹர்லால் நேரு முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணிவிட்டு பிரிட்டன் கடன் உதவி கேட்கறாரு அப்போ பிரிட்டன் அந்த உதவி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க பிரிட்டனுடைய வர்த்தக பிரிவு தலைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு இரும்பு நீங்கள் சாப்பாடே இல்லாமல் இருக்கீங்க ஊருக்கு என்ன சாப்பிடவா போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே ரஷ்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்கிட்ட வாங்க வருஷத்துக்கு ஒரு ரெண்டரை பர்சன்டேஜ் வட்டிக்கு நான் கடந்துறேன் அப்படின்ட்டாங்க உங்களால் இங்கிலாந்தால் ஒன்றுமே சொல்ல முடியல அப்படி தான் வந்து துர்காபூரில் நம்ம முத முதல்ல இரும்பு ஒரு காலையை தொடங்கணும் இந்த இரும்பு அப்படின்ற ஒரு விஷயம் எப்பப்பெல்லாம் இந்தியா வந்து சிந்திக்குதோ அப்போல்லாம் இங்கிலாந்து வந்து தடை போட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இங்கிலாந்துக்காரங்களும் பார்க்கல அப்படின்னா ஒரு இரும்பு திட்டம் தானே காசு கொடுத்துட்டு போகலாம்ல பண்ண மாட்டாங்க ஏன்னா இரும்புல வந்து இந்தியா ஒரு காலத்தில் முதலிடத்தில் இருந்தது அப்படிங்கிறது இங்கிலாந்துக்கு ரொம்ப நல்லா தெரியும் நான் நிறைய உதாரணங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்த உலகத்துல முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு பொருள் என்ன அப்படின்னு பார்க்க போனா கிமு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபதாவது ஆண்டுல கெப்ரான்கிற ஒரு அரசருக்கு வந்து ஒரு பிரமிடு கட்டப்படுது அந்த பிரமிடை செதுக்கிறதுக்கு பயன்படுத்தின ஒரு இரும்பு உலி கிடைச்சிது அதுதான் அந்த உலகத்தில் கிடைத்த மிக பழமையான இரும்பு பொருள் அது வந்து பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் தான் வைக்கப்பட்டது அந்த இரும்புல இருக்கக்கூடிய அந்த இரும்போட ப்ரொபோஷன் இருக்குல்ல அந்த இரும்பும் கார்பனும் எந்த அளவுக்கு கலந்து தேனிரும்பா இருக்குன்ற அந்த ப்ரொபோஷனுக்கு இணையாக ஒரு ப்ரப்போசன் காமிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் சேலத்தில் கிடைக்கிற கஞ்சமலை இரும்பை மட்டும்தான் காமிக்க முடியும் அதுக்கு இணையான இரும்பு இங்கே தான் இந்த இரும்பு அங்கே போயிருக்கு அப்போ இந்த இரும்பு தான் அங்கே பயன்படுத்தி ஆமாம் ஆமா இந்த இரும்பு தான் அங்கே பயன்படுத்தியிருக்கிறாங்க இரும்பு வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து ஏன்னா வந்து எகிப்தில் கிமு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபதாவது ஆண்டில் செய்யப்பட்ட ஒரு இரும்பு உளி நமக்கு கிடைக்கிது எகிப்துல இரும்பு உருக்கு உலைகள்னு ஏங்கினது பார்த்தீங்கன்னா கிமு அறநூறுல தான் அப்போ கிமு அறநூறு தான் அவனுக்கு இரும்பு பத்தி தெரியவே தெரியுது அதுக்கு முன்னாடி கிமு பதிமூன்றாம் நூற்றாண்டுல துதங்காமன் ஒரு அரசர் இருக்காரு அவர் மட்டும்தான் அங்கே இரும்பு கத்தி வச்சிருந்தார் அந்த இரும்பு கத்தியும் ஹிட்டைடுகள்ங்கிற இன்னொரு அரசர்கள் வந்து அவருக்கு பரிசா கொடுத்ததுன்னு தான் நமக்கு வரலாறு சொல்லுது அது மொத்தம் இரும்பை முதன் முதலில் பயன்படுத்தியவர்கள் அப்படின்னு வரலாற்றால் குடிக்கப்படக்கூடிய அந்த எகிப்தியர்களுக்கு இரும்பு தயாரிக்க தெரியல அப்பவங்க அடுத்தவர்கள் செய்த இரும்பை தான் பயன்படுத்தினார்கள் அந்த இரும்பு பொருள் யாரால் செய்யப்பட்டதுன்னு பார்க்க போனா அது தமிழர்களால் செய்யப்பட்டது இன்னும் சொல்ல போனா எகிப்துல வந்து குசேரல் காதிம் அப்படின்னு ஒரு துறைமுகம் இருக்கு அந்த துறைமுகம் பாத்தீங்கன்னா அது மணல் போர்த்துன்னு துறைமுகம் அதனால அதுல இருக்கக்கூடிய தொல்லியல் சான்றுகள் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்குது அந்த குசேரல் அல் காதிம்ல ரெண்டு பானை ஓடு கிடைச்சது அதுல ஒரு பானை ஓட்டுல கண்ணன் அப்படின்னும் இன்னொரு பானை ஓட்டுல சாத்தன் அப்படின்னும் தமிழிலே எழுதப்பட்டிருந்தது எகிப்துல எகிப்துல அவங்க வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா இரும்பு வேலை பார்ப்பதற்காக தமிழ்நாட்டில் இருந்து எகிப்துக்கு அழைத்து வரப்பட்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க எப்படி அந்த பேர் வச்சு முடிவுக்கு வர முடியும் ஏன்னா தமிழ் அது

அதுக்கு பின்னாடி பதினேழாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தொழில்நுட்பம் தொலைஞ்சு போச்சு இப்போ வரைக்கும் ஆங்கிலேயர்கள் வந்து டெமாஸ்கஸ் கத்தினுடைய உண்மையான தொழில்நுட்பத்தை தேடிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அதுக்கும் பேட்டன் டைம் கிடைக்கல ஓகே நிறைய பேர் முயற்சி பண்றாங்க இதுதான் என் தொழில்நுட்பம் பேட்டன் டைம் உங்களுக்கு வாங்க முடியல நிலமையா இருக்கு இந்த டெமாஸ்கஸ் கத்தி இருக்குல்ல அதுக்கு எப்படி பேர் இருந்துச்சுன்னா அந்த நகரத்து ஒரு போய் டெமாஸ்கஸ் ஆனா அந்த டெமாஸ்கஸ் நகரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த இடத்துலையுமே இரும்பு அவங்களுக்கு இல்லை டெமாஸ்கஸ் கத்திக்கான இரும்பு எங்கேருந்து இருந்து வந்தது அப்படின்னு பார்க்குறப்போ அன்றைய தென் இந்திய பகுதிகளிலிருந்தும் அன்றைய இலங்கையிலிருந்தும் இந்த ரெமாஸ்கஸ் கத்திகளுக்கான இரும்பு கிடைச்சது அப்படின்னு அவங்க குறிப்புகளே சொல்லுது அவங்களுடைய நாட்டு அவங்கள சொந்த குறிப்புகளே சொல்லுது அங்கே மொத்தம் கிமு மூன்றாம் நூற்றாண்டுல உலகத்தையே பயன்ப ரொம்ப பயங்கரமா பயன்படுத்திய ஒரு கத்தியை வந்து தயாரிக்கிறதுக்கான இரும்பு தமிழ்நாட்டில இருந்தா போயிருக்கு இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இரும்பு அப்படின்னு ஒன்று வரலாறுல தொன்பமா காணப்படுதுன்னா அது கிடைச்ச இடம் தமிழ்நாடா இருக்கணும் வேற எங்கேயாவது கிடைச்சிருந்துச்சுன்னா அதை கொடுத்த இடம் தமிழ்நாடா இருக்கணும் கிட்டத்தட்ட உலகத்திற்கே இரும்பு பயன்பாட்டையும் இரும்பையும் கொண்டு போய் சேர்த்தது தமிழர்கள் தான் தமிழ்நாடு தான் அப்படின்னு நீங்க சொன்னால் புரிஞ்சுக்க முடியுது இரும்பை பற்றிய பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க இதே போல உங்களுடைய அடுத்த கட்ட நகரங்களை கொடுத்து நாங்கள் பார்க்கும்போது போது பற்றிய அடுத்த படைப்பையும் எழுத்தாக்கத்துல நீங்க இருக்கிறதா நான் கேள்விப்பட்டோம் என்ன விஷயம் சொல்ல முடியுமா இங்க ஒரு பேட்டி கொடுத்துருந்தோம் நம்ம ராஜராஜன் அவருடைய சதைவ லாஜா கொடுத்துருந்தோம் அதில் அதுல வந்து நிறைய பேர் வந்து கிளை கேள்வி இதெல்லாம் கேட்டாங்க நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம் சில பேர் வந்து நீங்க சொல்றதுக்கான ஆதாரங்களை கொஞ்சம் பட்டியலிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் பிற ஆய்வுகளுக்கும் எங்களுக்கு தேவைப்படும் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக சொன்னால் நல்லாயிருக்கும் நாங்கள் அப்போ வந்து நம்ம பேசுகிறப்போ எல்லா ஆதாரங்களையும் நம்மளால் காமிக்க முடியாது ஆனால் எழுத்துன்றப்போ அது சரியா இருக்குங்கிறதுனால ராஜராஜன் போட்டுருங்கிற பேர்லேருந்து அது ஒரு சின்ன புத்தகமாக எழுதிக்கிட்டு இருக்கேன் ஒரு நூறு நூற்றம்பது பக்கத்துக்குள்ள முடிகிற மாதிரி ஒரு புத்தகமாக எழுதிக்கிட்டு இருக்கேன் இது இந்த மாதமோ இல்லை அடுத்த மாதமோ அந்த புத்தகம் வெளில வந்துடும் பொதுவாக வந்து நான் புத்தகம் எழுதிட்டு அதுலேருந்து பேசுறது தான் என்னுடைய உலகம் ஆனால் வந்து நான் பேசிய ஒரு விஷயம் புத்தகமாக இருந்து இதான் முதல் தடவை அது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பெருமையான தருணம் உங்களுடைய படைப்புகளும் தொடர்ந்து தமிழ் சமுதாயத்திற்கு போய் சேரணும் அதன் மூலமாக பல விழுமியங்கள் வந்து மக்கள் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆவலாகவும் ஆர்வமாகவும் இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து எங்களுக்காக தமிழ் விழா நிகழ்ச்சியில் இந்த இரும்பை குறித்தும் தமிழர்களுடைய இந்த திறனை குறித்தும் பேசிய மிக்க மிக நன்றி மனதன் நன்றிங்க அண்ணி நபர்களே மீண்டும் ஒரு தமிழ் உலா நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர் மணி இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்